Hi friends, welcome back to RR Thottam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழக அரசு மானிய விலையில மாடி தோட்ட கிட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிட் கொடுக்கும்போது இது மாதிரி ஒரு போட்டோ எடுக்கறாங்க. சோ நானும் ஒரு போட்டோ எடுத்து வச்சிக்கிட்டேன். முன்னாடி இருக்கிற அந்த எட்டு செடிகள் பாத்தீங்கன்னா மூலிகை செடிகள் சொல்றாங்க. இது வந்து பேக்ல வராது. இது வந்து 25 ரூபீஸ் பே பண்ணோம்னா நமக்கு அந்த எட்டு செடிகள் கொடுக்கறாங்க. இப்போ முதல்ல பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி தான். ஸோ கருவேப்பிலை ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், நிறைய மெடிசினல் வேல்யூஸாக இருக்கும். ஒரு பக்கெட்டில் வச்சாலே நல்ல புஷியாக வளரக்கூடியது, எல்லார் வீட்லேயும் ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய பிறண்ட செடி தான். அடுத்த பார்க்குற செடி வந்து தவசி கீரைன்னு சொன்னாங்க. ஸோ இது லீவ்ஸ் எல்லாம் கொட்டிடுச்சு கொடுக்கும்போதே. ஸோ வைக்கும்போது ரொம்ப நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ் தான். அடுத்து நம்மளுக்கு ஒரு லெமன் செடி கிடச்சிருக்கு, பார்க்கவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. அடுத்தது ஒரு அழகான முருங்கை செடி. இந்த செடி பார்க்குறதுக்கு அப்படியே வெத்தலை மாதிரியே இருக்குது, ஆனால் இது வெத்தலை செடி கிடையாது, திப்பிலி செடின்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட் டைம் வளர்த்து கொண்டு வர போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி தான். இதோட எட்டு செடி ஆயிடுச்சு. இந்த எட்டு செடி வேணும் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு 25 ருபீஸ் பே பண்ணால் இந்த மூலிகை செடிகள் அவங்க நம்மளுக்கு தராங்க. இப்போ நம்ம கிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். முதல்ல அந்த எல்லோ கலர் பேகு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துடலாம். மொத்தமாக 6 விதைகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல வந்து வெண்டைக்காய், புடலங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கீரை, கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பேக்கெட்லேயும் பேக்கிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க. அளவு வந்து 2 அது மாதிரி என்டர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். கொக்கப்பிட்டை எப்படி தண்ணியில் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி காய விடணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மண்ணில் வந்து ஊனணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் 3G கரைசலும் வந்து சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ஒரு டாபிக் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்கி ட்ராப் மாற்றி கொடுத்துருக்காங்க. 2 உயிர் உரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல வந்து அசோஸ்பைரலம், அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரடி கொடுத்துருக்காங்க. இந்த டைகோடர்மா பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல வந்து நன்மைகள்னு போட்டிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது பயிர்களுக்கு அப்படின்ற மாதிரி, அடுத்தது பயன்படுத்த ஏற்ற பயிர்கள், என்னென்ன பயிர்கள்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி, பயன்படுத்தும் முறைகள், எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை மண்ணில் வந்து சேர்க்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் கடைசியாக பார்க்க போகிறது ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ அளவு நம்ம வந்து தண்ணியில் கலந்து நம்ம வந்து பூச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த கிட்டை எப்படி வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆன்லைன்லேருந்து மெசேஜ் வரல, எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 டேஸ் ஆகியும் வராதனால நாங்கள் டைரெக்டாகவே போய் கேட்டிருந்தோம். அப்போ வந்து இந்த ஆதார் கார்டு ஃபோட்டோ வச்சு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் நீங்களும் போய் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணி பாருங்கள், மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ க்ரோ பேக் செக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ மொத்தமாக 6 க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த க்ரோ பேக்ஸில். ஸோ ஒரு ஒரு க்ரோ பேக்லேயும் நம்மளுக்கு வந்து கோகோ பிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பார்ட்டுன்னே சொல்லலாம் இந்த பேக்கேஜில். ஸோ கோகோ பிட்டு என்ன வெயிட் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக ஒன்று பிக் பண்ணி போட்டு பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 2.5 மேலே இருந்துச்சு, அடுத்தது வந்து 1.5 மேலே இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் கம்மின்னு கரெக்டாக ஈக்குவல் ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவும் நல்லா இருந்தது. அது நல்லா கம்ப்ரஸ் பண்ண விதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடியை மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் அங்கே ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ ஒரு தக்காளி செடி இல்லைன்னா பச்சை மிளகாய், கத்திரிக்காய்ன்ட்டு ஏதாச்சும் ஒரு செடி வச்சு தான் இதில் வளர்த்து கொண்டு வர முடியும்.
மொத்தத்தில் இந்த கிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தைப்பட்டம் ஆரம்பிக்க போகுது ஜான்வரி மந்தில். ஸோ வந்து அதுக்கு புதுசாக ஒரு பேகு, சீட்ஸு, கோகோ பிட்டுன்னு. ஸோ இது புது வருஷமும் ஆரம்பிக்கும் போது இது ஒரு நல்ல கிஃப்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.